இருக்கும். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டே போடுறதில்ல, எனக்கு வியூவர்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் போடுறதுனால வியூவர்ஸ் வருவாங்களா கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து நமக்கு சாதாரண ஒரு வீடியோ வந்து காட்டிலும் ஷார்ட் வந்து நிறைய இடத்துல நம்ம போகிறதுனால அதன் மூலமாக நமக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கும். உங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்து நிறைய ஷார்ட்டு வந்து பார்க்கும்போது சாதா ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம போகும்போது அதன் மூலமாக சப்ஸ்கிரைப் கிடைக்கும். அந்த அப்படி வரவங்க நம்ம எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், நான் வந்து என்னுடைய ஸ்டுடியோ ஆப்பை வந்து உங்கள் ஸ்டுடியோ போட்டு நான் திறந்துருக்கு பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாட்டுருங்க. இந்த சேனல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 121,000 வந்து எனக்கு பார்வைகளை பெற்றுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து நிறைய போடுவேன். எனக்கு மிச்ச வீடியோ போடுறாலும் ஷார்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டோரி இந்த மாதிரி ஷார்ட்டு ஸ்டோரிங்கும்போது சின்னதாக இருக்கும்போது டக்கு டக்குன்னு நிறைய வருவாங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வர வந்து அதெல்லாம் போடுறதுனால தான் நமக்கு வியூவர்ஸ் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஷார்ட் போடணுமா கேட்டால் போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஷார்ட் போடுங்க, வியூவர்ஸ் வந்து அதிகரிக்க அது வந்து அதுவும் வந்து ஒரு சிறந்த ஒரு ஐடியா தான். ஸோ ஷார்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.